சப்ஸ்கிரைப். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தினத்தஞ்சு பேப்பர்ல என் பேரு கொட்டை எழுத்துல வரணும், அதுக்கு நீ ஐடியா கொடு. இந்த இடத்துல ஒரே பட போடு. ஆமா, எதுக்கு நீ வேந்தலே விட சொல்ற? நீ தான உன் பேர் பேப்பர்ல வரணும்னு சொன்ன. இவனை ஒரே பட போட்டு தள்ளினா உன் பேரும் பேப்பர்ல வரும், உன்னையும் ஜெயிலுக்கு பிடிச்சிட்டு போயிருவாங்க, நானும் நிம்மதியா இருப்பேன். எனக்கு தான் இந்த குடிசை எனக்கு தாடா. என் அமாவாசை, அவங்க தான் வெளியூர் புழைக்க வந்திருக்கிறாங்க, இடம் பிடிக்கிறாங்க. உள்ளூர் நான் இன்னி, உனக்கு எது கிடையாடா? எனக்கு இல்லண்ணே, சோதிக்கு சோதிக்காகத்தான் போட்டோம். நீங்க என்ன சோதி பண்ணீங்க? பரிசீலம். இத்தனை பேர் போட்டி போற அளவுக்கு அது யாரா? அது சோதி. உங்களுக்கு எல்லாம் தோட்டத்துல வேலை இருக்குதல்ல, போங்கடா. போடா போடா சொல்லா போடா. அறிவிட்டீங்களா? மனைங்க உன்னையும் தாண்டா வெண்ண. என்னையுமா? பழனிசாமி என்னமோ உன் அவசரமா கூப்பிட்டான், போடா. இனி இது எதுக்கு சோதி? அண்ணே, சோதியோட அத்தா ஆடு வளர்த்தா, கோழி வளர்த்தா, அதோடு அவன் நிறுத்திருக்கலாம். ஆனா கூடவே சேர்ந்து ஒரு நாயை வளர்த்துட்டாளே, அப்பதான் பிரச்சனையே. அண்ணே, சோதியோட தொப்புல தக்காளிய உருட்டலாம், ஆம்லெட் போடலாம், பம்பரை கூட சுத்தலாம். கரெக்ட். சோதியோட தொப்புல அழகாத்தான் இருக்கு, அதுக்காக நம்ம தொப்புல சுத்தி 16 ஊசி போட்டுக்கிற முடியுமா? அமாவாசை, இந்த நாயெல்லாம் எனக்கு ஒரு எதிரியாடா. இதெல்லாம் ஜகஜம்னு வாங்க போலாம். தரத்தை சுற்றாத பாத்துட்டீங்களா? யோ, தள்ளுங்கயா. விவசாயிகளை திட்டாத, இவங்க தான் நம்ம கண்ட்ரியோட கண்கள், இவங்களை வச்சு தான் பிசினஸ் பண்ணோம். பிரதர்ஸ் கொஞ்சம் தள்ளிங்க. தேங்க்யூ. நோட் பண்ணிக்க, இந்த இடத்துல தான் 5-star ஹோட்டல் கட்டணும். கார் பார்க்கிங் மட்டும் 10 acres பண்ணணும். அவ்வளவு கார் வருமா? பத்துமே என்ன போ. நோட் பண்ணிக்க, பாடி கேர்ள்ஸ் ஃபாலோ மீ. லேடிஸ் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, கொஞ்சம் விலகி நிலுகோ. பியூட்டிஃபுல் லேடிஸ் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, சென்டிமெண்டா இது நல்ல இடம். ஷாப்பிங் காமர்ஸ் இங்கே கட்டிருவோம். ஓகே சரி. எல்லாரும் வேலை பாக்குறாங்க, ஒருத்தர் மட்டும் வேடிக்கை பாக்குறான் பாத்தியா? ஏய் பிளடி ஆப் டிரையர், மேல போயா. யோ, யார் யாது இந்த இடத்துல? அந்த இடத்துல தான் தியேட்டர். நம்ம கார்ல வந்து இறங்கணும் இல்லையா?
அங்கிருந்து அப்படியே ஒரு மேம்பாலம் மேல வந்து தியேட்டருக்குள்ளேயே போயிடணும். தியேட்டருக்குள்ள போயிருச்சா? என்ன பொம்பளையில பூதகனால பாத்து நிக்கிற? எங்க ஊர் பொம்பளையில வெறுங்கல்ல பார்த்தா வெள்ளக்கமாறு பிஞ்சு போவோம். ஆமா, யார் நீ, எங்க இருந்து வர்ற, என்ன ஆகணும் உனக்கு? விலகமேன், நான் ஆப் டிரைவர் பசங்களோட பேச மாட்டேன், தெரியுமில்ல? ஏன் அலோவ் பண்ற? நோட் பண்ணிக்கிறியும். இப்போ அங்கிருந்து ஒரு மேம்பாலம் நேரா தியேட்டருக்குள்ள போதுல, இப்ப தியேட்டருக்குள்ள இருந்து ஒரு ரோடு நேரா கோயிலுக்குள்ள போகணும். அண்டர் கிரவுண்ட் இல்லையா? வெரி குட், இதைய மெயின்டைன் பண்ண, அப்படியே நோட் பண்ணு. என்ன சொல்ற, என்ன சொல்ற? யோ, யார் யாரு ஏன் டிஸ்டர்ப் பண்ற? கண்ட்ரி ஃபுட் ரெடி, நான்சென்ஸ் ஃபுல். யோ, டீசன்டா தமிழ்ல பேசியா? வா, நாசமா போறவனே, கேட்காம இருந்தா மொழிக்க. நீ யாரு? யாரா? நானு யாரா? யாருன்னு காட்டு உனக்கு, காட்டுறேன். இதுல பார்த்தா தான் நீ யாருன்னு உனக்கே தெரியுமா? செல்லார் போனியா? ஹலோ, ஹலோ பங்காளி, கொஞ்சம் இங்க வாங்க. யாரோ ஒரு ஆள் இங்க வந்து, இங்க வந்து பாலமும் ஓட்டலும் பீச்சும் இங்க கட்ட போறானா? மேம வாங்க, இதோ இப்ப வந்துடுறேன். யாரா இங்க ஸ்விம்மிங் பூல் கட்டுறேன் பங்காளி? இந்த ஆள் தான். ஏன் இவனுக்கு இதுல குளிக்க மாட்டானுங்களா? அதான பழனிச்சாமி இந்த ஊர்ல எல்லாம் போயிட்டான், இருந்தா நீங்க உயிரோட திரும்பி போக மாட்டீங்க. மிஸ்டர் பால்சாமி, சந்தோஷமாக சவாரி போவோம். அந்த டுபாக்கு ஒரு அரையும் குறையுமா பொண்ணுகளை அனுப்பிச்சு வச்சிருக்கான், நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். கரெக்ட். பாஸ் உங்களை கூட்டிட்டு வர சொன்னாரு. இந்த ரேஞ்சில வந்தா நாங்க வந்துருவோமாக்கும். இங்கேயும் சேம் ரேஞ்ச் தான். ஒரு கோடி ரூபாய் பணம் கொடுத்தாலும் பழனிசாமிக்கு பிடிக்காத காரியத்தை நாங்க செய்ய மாட்டோம். எந்த சபலங்களுக்கு நாங்க ஆளாக மாட்டோம். வெல்கம் பிரதர்ஸ், வெல்கம். உன்ன நான் எங்கோ பாட்டு இருக்கிறேன். அது என்னுடைய முகத்துடைய தேஜஸ் அப்படி. நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா என் தலைக்கு பின்னாடி ஒரு ஒளிவட்டம் தெரியுமே. தெரியுது, தெரியுது. விவசாய நிலத்துல ரியல் எஸ்டேட் பண்ண பழனிசாமிக்கு பிடிக்காத நீங்க சொன்னதுனால வேற ஒரு பிளான் வச்சிருக்கேன். கேட்க நாங்க இங்க வரல. என்ன சொல்றாருன்னு கேளுங்களேன். சரி சொல்லுங்க, சரி சொல்லுங்க. ஊர் ஜனங்க எல்லாம் ஆளுக்கு 1000 ரூபாய் கட்டினா போதும், வாழ்நாள் பூரா வசதியா வாழலாம். அதுக்கு ஒரு அருமையான திட்டம் வச்சிருக்கேன். இதை ஊருக்குள்ள விலக்கி சொல்லி எல்லார்த்தையும் பணம் கட்ட வைக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. வெறும் 1000 ரூபாய் கட்டினா எப்படி வாழ்நாள் பூரா வசதியா இருக்க முடியும்? நான் வெறும் 100 ரூபாய் தான் கட்டினேன். ஏன்னா ஒரு டயானா ரேஞ்சுக்கு வச்சிருக்காரு. ஒரு 1000 ரூபாய் கட்டி தான் பாக்க சொல்லுங்களேன், அப்பதான் அவரோட திறமை உங்களுக்கு தெரியும். என்ன யோசிக்கிறீங்க சொல்லுங்க. கொஞ்சம் தள்ளி உட்காருங்க. முதல்ல சொல்லுங்க. ஜனங்களை எல்லாம் பணம் கட்ட வைக்கிறோம், எங்களுக்கு என்ன கொடுப்பீங்க? என்ன கேட்டாலும் கொடுப்பேன். சோபிய கேட்டா நீ எனக்கு கொடுப்பிய. புதுசா ஆரம்பிக்க போற பிசினஸ்ல மூணு பேருமே பார்ட்னர்ஸ், எல்லாருக்கும் எல்லாமே பொது. அப்படின்னா இதுவும் பொதுவா? ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், குட் மார்னிங் எவ்ரிபடி. ஐயா என்ன சொல்றாரு? எல்லாரையும் வரிசை எனக்கு சொல்றாரு. அதுதான் நம்ம ஊர் வில்லேஜ் பீப்பிள் கண்டுக்கதை. ஆறு மாமா அம்மாவாசி என்னுடைய ஜன உபகார திட்டத்தை பத்தி உங்களுக்கு விளக்கி சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் என்னுடைய கடமைக்கு நான் சொல்லணும் இல்லையா? நீங்க கட்ட வேண்டியது வெறும் 1000 ரூபாய். அதுக்கு பதிலா நாங்க திருப்பி தர்றது அந்தமான 6 தேக்கு மரம், பச்சை கூமாச்சி மலையில 10 பாக்கு மரம், ஏலகிரியில 7 ஏலக்காய் செடி. அது மட்டும் இல்ல, பணம் கட்டவங்க யார் வீட்டுல கல்யாணம் நடந்தாலும் அந்த கல்யாணத்துக்கு 2.5 பவுன்ல தாலியும் 25,000 ரூபாய் மதிப்புள்ள பட்டுப்புடவையும் நாங்க இனாமா தர்றோம். கட்டின பணத்துக்கு வட்டிய முன் தேதி கிட்ட காசு வலையா முதல்லயே கொடுத்துருவோம். தட் மீன்ஸ் செக். அதை கொண்டு போய் மாசம் மாசம் பேங்க்ல காட்டி பணத்தை வாங்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். எதுக்கு வேலை செய்யறீங்க? என்ஜாய் பண்ணுங்க மேன். அப்புறம் வருஷத்துக்கு 2 தடவை அந்தமானுக்கும் பச்சைக்குமாச்சி மலைக்கும் ஏலகிரிக்கும் எங்களோட செலவுல ஹெலிகாப்டர்ல கூட்டு போவோம் வருவோம். 25 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க கட்டின ஒவ்வொரு 1000 ரூபாய்க்கும் கம்பெனி திருப்பி தர்றது 1 கோடி ரூபாய். தட் இஸ் அவர் ப்ரோக்ராம். தட்ஸ் ஆல். எனக்கு செடியை நாங்க பார்த்ததே இல்ல. செடிக்கு எத்தனை காய் காய்க்கும் எவனுக்கு தெரியும்? ஒரு குத்து மதிப்பா ஒரு கொப்புக்கு 5-6 கிலோ காய்க்கும். எத்தனை கொப்பு இருக்கும்? என்ன ஒரு 6-2-12 கொப்பு இருக்கும். 25 வருஷத்துக்கு இடையில நாங்க செத்துட்டா தலைவர்கள் சமாதி கட்டுவோம். நீங்க செத்துட்டா ரொம்ப ரிஸ்கி மேன். கேள்வி கேக்குற பாத்தியா, நீங்க எங்க டார்லிங் கிட்ட டைரக்டா டீல் பண்ணலாம். அவங்க எப்படி வேணாலும் அக்கவுண்ட் செட்டில் பண்ணுவாங்க. அப்புறம் என்ன, பணத்தை கட்டுவோம். அவசரப்படாதீங்க. 1 பை 1 1 பை 1 1 பை 1 வாங்க.
உங்க பேர் என்ன? ஏழுமலைங்க. கோவிந்தா 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 கோவிந்தா. உங்க பேர் என்ன? உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன், உங்க குழந்தைங்க இங்கிலீஷ் ஸ்கூல்ல படிக்கணும்னா இந்த மாதிரி கோமல் எல்லாம் கட்டிட்டு வரக்கூடாதுன்னு. இது கூட இல்லைன்னா நல்லா இருக்காதுமா. யோ, நாளைக்கு உங்க ஃபுல் சூட்ல வரல, இவங்க பசங்களை எல்லாம் டிஸ்மிஸ் பண்ணிடுவேன். மேடம், நீங்க இவங்களை இங்கிலீஷ் காரன் மாதிரி ஆக்கணும்னு ஆசைப்படுறீங்க. இங்கிலீஷ் காரன் கைய கழுத்துல கட்டுவான், நம்ம இந்தியன்ஸ் இடுப்புல கட்டுவாங்க. இந்தியன் கவ்பாய்ஸ் திருந்துங்க ஐயா. சூட்டு தைக்கணும்னா 4000 5000 ஆகும்னு சொல்றாங்கம்மா. 4000 5000 எல்லாம் ஒரு பணமா? ஆளுக்கு ஒரு 4 செட் தைச்சுக்கங்க, போங்கயா போங்கயா. மேடம், 4000 ரூபாய் 5000 ரூபாய் எல்லாம் ஒரு பணமானு கேட்டீங்களே, நியாயமான கேள்வி. இந்த 4000 ரூபாய் 5000 ரூபாய வச்சுக்கிட்டு இந்த காலத்துல ஒண்ணுமே செய்ய முடியாது. அதனால டீச்சர் சம்பளத்தை 750 ரூபாயிலிருந்து ஒரு 1000 ரூபாய் ஆக்கிட்டீங்கன்னா பொருளாதார பிரச்சனையே ஓரளவு சரி பண்ணிக்கலாம். வாட், 750 பத்தாதா? 600 ரூபாயில குடும்பம் நடத்திட்டு 150 ரூபாய் மிச்சம் பிடிங்க. என்ன இது, புலி மாதிரி பாஞ்சு வர்றவன் இந்த ஓட்டம் ஓடுறான்? ஏன் மேடம், எந்த வர்ம அடிக்கும் மசியாத பார்ட்டி இப்படி மிரண்டு ஓடுதே. நீங்க என்ன கொடுத்தீங்க? இப்படி வாங்க. வந்துருச்சு. தீபாவளி கொஞ்சம் நல்ல எண்ணெயும் கொடுத்துரும். இதெல்லாம் உங்ககிட்ட ஏன் சொல்ல தெரியுமா? அதையும் நீங்களே சொல்லிடுங்க. நீங்க அவரை தனியா போய் பார்த்து, மேடம் இதெல்லாம் உங்களுக்காக தான் செஞ்சிருக்காங்கன்னு ஒரு இது அதனு அதெல்லாம் சொல்லி அவருக்கு எம்மேல ஒரு இது வர மாதிரி நீங்க தான் ஏற்பாடு பண்ணணும். மேடம், நான் ஒரு வாத்தியாரு, உங்க மேல ஒரு இது வர மாதிரி நான் அது பண்ணினா அது வேற ஒரு இது மாதிரி ஆயிடும். அதனால வேஸ்ட், நானே ஸ்ட்ரைட்டா டெல் பண்ணிக்கிறேன். ஏய், மீனி கடிக்குதுடி. ஆம்பள மீனா இருக்கோம், கடிக்குதே கடிக்குது போட்டோம். ஏய், யாரும் நம்ம குளிக்கிறது ஒளிஞ்சிருந்து பாக்குறாங்கடி. அண்ணே, நாங்க குளிக்கிறது யாரோ ஒருத்தர் பாக்குறானே. ஏய், வாடாங்க. யார் ராணி? அப்படியே தூக்கி ஆத்துல விசிறேன் பாரு.